வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா நான் தான் ப்ரீதா செல்வராஜ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கேட் எக்ஸாம் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். அதாவது கேட் எக்ஸாம் ஏன் எழுதுகிறோம், எதுக்காக எழுதுகிறோம், எந்த மாதிரியான பீப்புள்ஸ்லாம் இந்த ஒரு கேட் எக்ஸாம் எழுதலாம், எலிஜிபிலிட்டி என்ன அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன், இந்த மாதிரியான ஒரு ஹோல் டீட்டெயில் இருக்க ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட் எக்ஸாம் அப்படின்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் வந்து நமக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். அண்ட் இந்த ஒரு எக்ஸாம் வந்து நேஷ்னல் லெவலில், அதை நேஷ்னல் லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஐஐடி அப்புறம் என்ஐடி ஐஐஎஸ் ஆமாம் இந்த மாதிரியான காலேஜஸ்க்கெலாம் போகணும்னா நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அதாவது மாஸ்டர் டிகிரி அண்ட் டைரக்ட் டாக்டரேட் டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் ஐஐடியில் என்ஐடியில் பண்ணுறீங்க பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணி உள்ளே கிளியர் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். மாஸ்டர் டிகிரிக்கு போகும்போது நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதணும். அண்ட் மற்ற காலேஜஸ் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதி யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான மற்ற காலேஜஸில் இருக்கல தமிழ்நாட்டுக்குள்ளே, ஸோ அந்த காலேஜஸில் வந்து டான்செக்ட் எக்ஸாம் ஒன்று இருக்குது. எம்இ எம்டெக்கு எம்சிஎம்பி இந்த மாதிரியான கோர்ஸ்குள்ளே போகணும்னா டான்செக்ட் எழுதுவோம். ஸோ எம்இ எம்டெக்கும் நம்ம டான்செக்ட் எழுதி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, பாஸ் ஆகிருந்தீங்க, ஒரு நல்ல மார்க் வச்சுருந்தீங்கன்னா டான்செக்ட் எக்ஸாம் எழுத வேண்டியதில்ல, கேட் எக்ஸாம் மார்க் வச்சு நீங்கள் டைரெக்டாக அந்த ஒரு கோர்ஸ்குள்ளே போய் படிக்கலாம். எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஜி முடித்தவங்களாகவும் இருக்கலாம், பிஜி முடித்தவங்களாகவும் இருக்கலாம். எந்த ஒரு பீப்புளும் இந்த ஒரு எக்ஸாமை எழுதலாம் அண்ட் எவ்வளோ தடவை வேணால் எழுதலாம். நோ ஏஜ் லிமிட். அப்புறம் வருஷம் வருஷம் தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இல்லை நாங்கள் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஃபெப்ரவரி எக்ஸாம் நடக்கும், நீங்கள் அதையும் அட்டன் பண்ணிக்கலாம். அண்டு டிப்ளமோவில் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க, அதுவும் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்ஸ், ஆர்எல் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரியான கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமை எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு கேட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் ஜாப்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஜாபும் கொடுப்பாங்க, டைரெக்டாக இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டு உங்களை வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க. எப்படின்னா எந்த மாதிரியான வேலைனா பிஎஸ்என்எல், ஹெச்பிசிஎல் ஆமாம் இந்த மாதிரியான கம்பெனிஸ். இது மட்டும் இல்லை, நிறைய கம்பெனி இருக்குது, நான் சும்மா இதை எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ நிறைய கம்பெனியிலிருந்தும் நம்மளை வந்து ஜாபுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ கேட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அண்ட் இந்த பேப்பரில் வந்து நமக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, அதாவது எம்சிக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க அண்ட் நியூமரிக்கல் ஆன்சர் கி டைப் கொஷின்ஸும் கேட்டிருப்பாங்க. ஒரு எக்ஸாம் வந்து நம்ம 3 மணி நேரம் ஆன்லைனில் தான் எழுதுவோம், ஆஃப்லைனில் எழுத மாட்டோம், பென் பேப்பர் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஆன்லைன் மூலியமாக தான் இந்த ஒரு எக்ஸாம் எழுதுவோம், ஓகேவா? அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஷின் வந்து நமக்கு 10 கொஷின்ஸ் வரும், மொத்தம் 15 மார்க்குக்கு வரும். அண்ட் இன்னொரு சைடு இருக்கலாம், நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது ஒரு 55 கொஷின்ஸ் வரும், 85 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுவீங்க, மொத்தம் 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதிட்டீங்க. இந்த ஒரு கேட் எக்ஸாமோட கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு இருக்கும், ஸோ 65 கொஷின்ஸ் தான் வரும், ஓகேவா? ஸோ 65 கொஷின்ஸில் 10 கொஷின் வந்து ஆப்டிடியூட் கொஷின், ஆமாம் ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஷின். அண்ட் மிச்சம் இருக்க 55 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ நீங்கள் மெக்கானிக்கலாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீமை சேர்ந்தவங்களோ அதுக்கு ரிலேட்டட் நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் வரும், ஓகேவா? சிலபஸ்லாம் ஆன்லைனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி அதாவது எழுத போகிறீங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ மொத்தம் 27 சப்ஜெக்ட் இந்த ஒரு கேட் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஸ்ட்ரீமை நீங்கள் சேர்ந்தவங்க, எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்து சிவிலா, எலக்ட்ரிக்கலா, மெக்கானிக்கலா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஷின் பேப்பர்ஸ் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிடணும், சரியா? ஜனவரியில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் ஃபெப்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபெப்லே உங்களுக்கு வந்து 5 to 13 டேட்டுக்குள்ளே எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரீமை சேர்ந்தவங்க நிறையா ஸ்ட்ரீம் இருக்கும் இல்லையா, ஸோ வந்து பிரித்து போட்டு எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே டேட் சொல்லிடுவாங்க, ஓகேவா? அண்ட் மார்ச்லேயே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் சப்ஜெக்ட் கோட் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் டைரெக்டாக போய் சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், கெமிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்க மாட்டீங்க. சப்ஜெக்ட் கோட் அதுக்குன்னு இருக்கும். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா எம்இ அப்படின்னு இருக்கும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இஇ, சிவில் இன்ஜினியரிங்னா சிஇ, அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு கோட் இருக்குது. நீங்கள் அந்த கோடை தான் என்டர் பண்ண போகிறீங்க. ஏன் ஐ திங்க் ட்ராப் டவுன் லிஸ்ட் மாதிரி கொடுத்து அதில் ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து எதுக்கும் இதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களோட ஸ்ட்ரீம் உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டட் தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும் கரெக்டாக. ஸோ அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ செப்டம்பர்லேயே விட்டுருவாங்க, அண்ட் செப்டம்பர் 30 தான் வந்து லாஸ்ட் டேட்.
ஸோ செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபரில் நீங்கள் போய் பண்ணுறீங்கன்னா பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 500 எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்புறம் வந்து நீங்கள் இந்த 30ஆம் தேதிக்குள்ளே வந்து ஃபீஸ் கட்டாமல் இருந்தீங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சுத்தமாக கட்டவே இல்லை அப்படின்னா, அண்ட் 500 ரூபாய் நீங்கள் எச்சா கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாக அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500 வரும். அப்புறம் நீங்கள் வந்து லேட் ஃபீ கட்டுற மாதிரி இருந்தால் 2000 வரும். 2021 மேலே எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 2 சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்ட்ரீமும் சேர்ந்தவங்களும் இதை எழுதணும். யா, எல்லா ஸ்ட்ரீமும் சேர்ந்தவங்களும் எழுதணும். என்விரான்மெண்டல் சயின்ஸும் ஹியூமானிட்டிக் சோஷியல் ஸ்டடீஸ், ஆமாம், இந்த ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. 100 மார்க்ஸ்க்குள்ளேயே கொண்டு வந்துருவாங்க, பழைய கொஷின்ஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஒரு நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறத ரெண்டு கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ ஏன் இந்த ஒரு கேட் எக்ஸாம் எழுதணுமா, கண்டிப்பாக இன்ஜினியரிங் முடித்தா இதை எழுதணுமா அப்படின்னா இல்லை, அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஐஐடியில் போய் படிக்கணும் மாஸ்டர் டிகிரி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை எம்இயாக இருக்கட்டும், ரெண்டு கோர்ஸுமே நீங்கள் போய் ஐஐடி என்ஐடியில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்தியான்னு மட்டும் இல்லை, சிங்கப்பூர் வேறு ஏதாச்சும் வெளியூரில் போய் படிக்கணும்னு நீங்கள் இந்த ஒரு கேட் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். இல்லை நான் இங்கே தமிழ்நாட்டிலே பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட பண்ணலாம். இல்லை வேறு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு காலேஜ் போகணும் அப்படின்னா அதுக்கு டிரான்செக்ட் எக்ஸாம் இருக்குது, நீங்கள் அதை கூட கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, கேட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதில் வர்ற மார்க்கை நீங்கள் டிரான்செக்டை ஒமிட் பண்ணிவிட்டு இந்த ஒரு மார்க்கை வச்சு நீங்கள் ஒரு கோர்ஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ரெண்டு விஷயமும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல், நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களாக இருந்தீங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் எழுதினவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நிறையா கவர்மெண்ட் கம்பெனிஸ் உங்களை எடுத்துப்பாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கேட் எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணி ஒரு நல்ல மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், நல்ல மார்க் எடுக்கணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஆன்லைனில் சிலபஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் சிலபஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் போய் PDF டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்து படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் பண்ணிட்டுருக்கே, ஃபைனல் இயர் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஜூனில் இருந்தாச்சும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் எக்ஸாம் வர்றப்போ ஓரளவுக்கு இல்லை நல்லாவே ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. ஓகேவா? நம்ம ப்ரிப்ரேஷன் தான் இங்கே எல்லாமே. ஸோ ஓகேவா, கேட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா வெரி ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்குன்னு கடவுளை வேண்டிப்போம். ஓகேவா? எனிவேஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சந்தோஷம் எனக்கு. ஓகேவா? டேக் கேர்மா, பை பை.